ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுதானிய இட்லி. இதில் வந்து காய்கறிலாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சத்துள்ளது. இதில் நம்ம ஏழு வகையான திணை எல்லாமே நம்ம சேர்ப்போம். இட்லி அரிசி அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எல்லாமே நான் நேம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 100 கிராம் மட்டும் நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சாச்சு. 4 மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டரில் வச்சு அரைச்சிடலாம். சின்ன குடும்பமாக இருந்துச்சு, 3 பேர் 4 பேர்னா நம்ம மிக்சியிலே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இட்லி கரைக்கிறனால நாங்கள் கொஞ்சம் கட்டியாக அரைக்கிறோம். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும், நார்மலாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரையல் பார்க்குறோம், அது எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் தக்காளி சட்னி செய்கிறோம், அது கொஞ்சம் காரமாக செய்கிறோம். வத்தல், கருவேப்பிலை, பல்லாரி வந்து 4 போட்டு, தக்காளி ஒரு 4 போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இன்றைக்கி நைட் எங்களுக்கு டின்னருக்கு நாங்கள் இதை ரெடி பண்ணோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேவையானாலும் நம்ம சட்னி ஊற்றி போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து எல்லாம் வதங்கிறதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்மளோட தக்காளி பற்றி சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த டைம்லேயும் நம்மளுக்கு இட்லியே ரெடி ஆயிரும். இந்தா குடு. ஒரு 1/2 கேரட்டு, 1/2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 பச்சை மிளகாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மாவு வந்து எந்தளவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வந்து நம்ம தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொத்தமல்லி, இந்த வெங்காயம் இதெல்லாம் அப்படியே வாயில் கடிபடும்போது அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு நைட் சாப்பிட்டோம், அப்போ வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது. அது மாதிரி இதில் நிறையா சத்துக்கள் நம்மளுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டீன், நம்மளுக்கு கால்சியம், எல்லா சத்துமே இருக்குது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை சேர்த்துக்கலாம் உணவில். இப்போ நம்மளோட காய்கறிலாம் சேர்த்தா இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி சட்னி அரைப்போம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காரமாக. நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ரொம்ப ஒட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லா வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சித்திங்க வாங்க பாருங்க, காய்கறி இட்லி சூப்பராக இருந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. சிறுதானிய காய்கறி இட்லி ரெடி. இப்போ நம்மளோட சிறுதானிய இட்லி தக்காளி சட்னியோட சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய வியூவர்ஸ் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்தோம், நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையாகவே வந்து அதை செஞ்சு பார்த்து நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது தான் அதை உண்மையாக அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட்